வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியான முறையில குக்கர்ல கணத்தப்பம் அதுதான் செய்ய போறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். இது அரிசி ஊற வைக்கத்தான் ஒரு டைம் எடுக்கும், பாக்கி எல்லாமே ஈஸியா செய்யறதுதான். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். இப்ப இது செய்யறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். நல்லா மாவு பச்சரிசியா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரிசி நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். கழுவிட்டு தான் அதை ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதில் சேர்த்துருவோம் மிக்சி கப்பில். இப்போ அரிசியை இதில் சேர்த்துட்டோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் ஜீரகம், வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய். இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இனிப்பு சேர்க்கறதுனால கம்மியாக உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுத்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இது போல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். எப்படி நல்லா மையம் இருக்குது. இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன், தண்ணி கலந்துருவேன். இப்போ மாவு வந்து தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஏன்னா நம்ம வெள்ளை தண்ணி வேற இதில் சேர்க்கணும். இதில் நான் கொஞ்சம் வெள்ளம் எடுத்துருக்கேன். இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த வெள்ளம் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா இந்த கப்பாலேயே நான் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இந்த வெள்ளை கரைசலை லைட்டாக, அந்த வெள்ளம் மட்டும் நமக்கு கரைஞ்சா போதும், பாகு பழம்லாம் தேவையில்லை அதுக்கு. அப்படியே இந்த வெள்ளம் கரையிட்டோம். இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாவில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ இந்த வெள்ளை கரைசலை இதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூட்டுலேயே நம்ம கலந்து விட்டு அதில் ஊற்றணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் குக்கர் வச்சாச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக நெய். இப்போ இதில் தேங்காயை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை அதில் சேர்த்துருவோம். நல்லா பொரிஞ்சு நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. கலந்ததை இதை சேர்க்கணும். இது லைட்டா அப்படியே ஒரு கிண்ட கிண்டி விட்டு இதை ஊத்தியாச்சு. ஊத்தி நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்ல வச்சுக்கலாம். இந்த ஓரங்கள்லாம் அப்படியே நல்லா பஃப்னு வருது பாருங்க. நல்லா பஃப்னு உப்பி வந்ததுக்கு பிறகு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான். வெயிட்லாம் போட வேணாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் தாண்டி ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா பஃப்னு உப்பி எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பஃப்னு உப்பிட்டு இப்போ இது வெந்துட்டான்னு நம்ம செக் பண்ண, இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து அப்படியே குத்தி பார்த்தா தெரியும். ஒட்டில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணி
இது வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனா தான் நமக்கு வந்து நல்லா ரவுண்டாக உடையாமல் கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம கம்பி வச்சு பார்க்கும்போது, குத்தி பார்க்கும்போது நல்லா ஒட்டலை வெந்து வந்துட்டுது. இது நல்லா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி ஒடியே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு அப்படியே ஒரு கத்தியால் ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா ஆறிட்டு, இந்த மாதிரி ஆற விட்டு எடுக்கும்போது தான் நல்லா அழகாக ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அது பிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து அப்படியே இந்த ஓரங்கள்லாம் அப்படியே இது பண்ணி விடுங்க. அது மாதிரி இது பண்ணி விட்டாவே ரவுண்டாக நமக்கு கிடச்சிரும். பொறுமையாக செய்யுங்க. கத்தியால் அது மாதிரி எல்லா இடமும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அப்படியே லேசாக அப்படி கையை வச்சு அடியில் இது பண்ணாவே நமக்கு கிடச்சிரும். மெதுவாக எடுக்கணும் நம்ம. சூப்பராக கிடச்சிட்டு பாருங்க. அப்படியே கையிலே இப்படி அழகாக ரவுண்டாக வந்துட்டு பாருங்க. நமக்கு குக்கர்லேயும் வந்து ரொம்பலாம் அடி பிடிக்காது. இந்த மாதிரி தான் லைட்டாக இருக்குது பாருங்கள். பாதாம்லாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதுக்கு வந்து தேங்காய் தான் சேர்ப்பாங்க. நான் இருந்ததுங்கிறதுனால சேர்த்தேன். ஆனால் அதையும் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது நல்லா கடிபட்டு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா பஞ்ச் போல இருக்கு, லேயர் லேயரா இருக்கு. இதை வந்து கட் பண்ணிட்டேன். நீங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. நல்லா சாப்பிடவும் நல்லா சாஃப்டா இருக்கும். இது எப்படி இருக்கு பாருங்க, தளதளதளதளன்னு ஆடுது. இல்லை மெத்து மெதுன்னு இருக்கு, லேயர் லேயராகவும் இருக்கு. கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் இப்போ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துருவோம். இப்போ கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது எல்லாரும் செய்ய தெரியாதவங்க கூட இது சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம அரிசி ஊற வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இதில் வந்து எல்லாமே ஈஸியான செய்முறை தான் இது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. டேக் யூ.